ஹலோ இரவன், இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதாவது நம்ம சேனல் மூலிமா ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்டர் கருணாகரனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் பண்ணி நம்மளே சிரிக்க வைக்கணும்னு அவசரம் நம்ம சேனல் மூலிமா ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸ்களை வாங்க போகலாம். மாசம் டயலாக் பேசிட்டு அப்படியே ஒரு ஆக்ஷன் காமிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓப்பன் பண்ணா ஒரு படம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்கன்னா எஸ்டிஆர் காமிச்சு அப்படி ஒரு ஃபைட் ஆச்சு அப்படி இருக்கும். அதே மாதிரியே ட்ரைலரில் எஸ்டிஆர் அந்த பஞ்சு டயலாக் பேசிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபைட் சீனோட காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரைலர் அப்படியே வேக வேகமாக போயிட்டு இருக்குது. அப்படியே அந்த வேகமாக போகிறதுலேயே பார்த்தீங்கன்னா கேத்தன் திசாவை காட்டுறாங்க, அப்படியே மேக வாஷையும் காட்டிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் சொல்கிறார், இந்த பொண்ணு தான் வேணும் வேணும் விரும்பி நம்ம லவ் பண்ணுறப்ப அந்த பொண்ணு வேணாம் இன்னொரு லவ் பண்ணி போகுது அப்படின்னு ஒரு ரோபோ சங்கர் சொல்கிறப்ப சிம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு நறுக்குன்னு ஒரு டயலாக் சொல்கிறார். என்ன டயலாக்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேணும் வேணுங்கிற ஒரு பொண்ணு நம்மளுக்கு வேணான்ட்டு போகிற பொண்ணு அது நமக்கு வந்தால் இப்போ இருக்கணும், அது அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு டயலாக் சொல்லுவார். சும்மையெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுந்தர் சி ஃபிலிமுக்கான ஒரு பொசிஷனாக அந்த இடத்துல ட்ரைலர் காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாசர் அண்ட் ரம்யா கிருஷ்ணனுக்கான ஒரு குடும்ப என்டர்டைன்மெண்ட் மாதிரி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே எஸ்டிஆரும் ரம்யா கிருஷ்ணனாகவும் பேசிக்கிற மாதிரியான, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னோட அத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தில் சேர்த்துக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒன்லைன் பார்த்தீங்கன்னா அதான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகாஸ் அப்படியே லவ் சீன்லாம் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெத்து காமிக்கிறியா அப்படின்றாங்க. கெத்து தான் என்னோட சொத்துன்னு அப்படியே எஸ்டிஆர் அப்படியே மாசாக சொல்லிடுறாரு. ஸோ ஓவராலாக ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா வட்டராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா விருதமாக உனக்கு கரெக்டான மன்மதன்ற காமிக்கிறாங்க, மன்மதன் சொல்கிறாரு. ஸோ அப்போ எனக்கா ரெட் கார்டு எடுத்துப்பாரு என் ரெக்கார்டுன்ற மாதிரி அப்படியே எஸ்டிஆர் அப்படியே அந்த பாட்டு கொண்டாந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே யோகி பாபா காமிக்கிறாங்க. யோகி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட் வராங்கன்னா முக்கியன்ற மாதிரி சிம்புவோட பழைய டைலாகில் பேசுவார். சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நாசராக இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணாமா இருக்கட்டும், காமெடி கிரோசன் காமெடி கேஷன் குரோவாக இருக்கட்டும், ஹீரோனி ரெண்டு பேராக இருக்கட்டும். ஸோ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா மகத்தை மட்டும் காமிக்கல, எல்லாத்தையுமே ஓவராலாக கவர் பண்ணி கூட மகத்து காமிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா மகத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இருக்கும், நம்ம மூவி தேட்டரில் போய் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு மசாலாவாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் டோட்டலாக கவர் பண்ணி தான் அந்த ட்ரைலரே எடுத்துருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பு படமா சுந்தர் சி படமானு கேட்டீங்கன்னா சுந்தர் சி படம்னு சொல்லலாம், சிம்பு படம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலர் ஓப்பன் பண்ணி எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டிஆர் படமாக தான் தெரியும். ஸோ நடுவான பார்த்தீங்கன்னா சுந்தர் சி படமாக இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செக்கச்சவந்தம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற மாதிரியான ஒரு ஜானரில் போச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட பழைய ஸ்டைலாக இருக்கட்டும், பழைய பஞ்சு டயலாக இருக்கட்டும், அதிகமாக அப்படியே அதிலெல்லாம் இப்படி அதிகமாக பேசுகிற ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கட்டும், ஒரு அடாவடி ஒரு அளப்பற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி பழைய எஸ்டிஆர் கொண்டு வந்து வந்தா ராஜா வரும் படத்தில் கொண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் முடிகிறப்பே சொல்லுவார் இந்த மாதிரி பஞ்சு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பிப்ரவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறனால படத்துக்கான இந்த ட்ரைலராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த டீசராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், இதனாலேயே படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம சுந்தர் சி டேரக்ஷன் பண்ணனாலேயே ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறனால இந்த படத்தை பார்க்க நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் கீழே மறக்காம பண்ணுங்கள். எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சுந்தர் சி சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரைலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போகிறதா இருக்கிறேன், நீங்கள் போகிறீங்களா இல்லையா நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த ரிவ்யூ உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க ரிலேஷனா இருக்கட்டும், எஸ்டிஆர் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அனைத்து சினிமா நியூஸ் நினைச்சுக்க மறக்காம மூவி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே. சேர்